சிறுவடை கோழிகள் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது, சிறுவடை வளர்த்துறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் ஒன்றும் பார்க்கறது இல்லை, காட்டுக்கோழி மாதிரி சுற்றிட்டு இருக்குது அப்படின்னாரு. கோழிகளை வந்து கூண்டுக்குள்ளே அதோட கழிவுகளோட சேர்த்து வச்சா வந்து நோய் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு, நிறைய வாய்ப்பு. தீவனம் போடுறதுங்கன்னா தீவனமே கிடையாது, நாங்கள் போட மாட்டோம், சுத்தமாக தீவனமே கிடையாது. முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே வந்து அந்த கோழிகள் வளர்த்தினா வந்து பணத்துக்காக வளர்த்தலைங்க, நம்மோட பயன்பாட்டுக்கு. வணக்கம், விவசாயம் பாரு குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல்ல இந்து நாட்டுக்கோழி பண்ணை அங்கே தாங்க இருக்கோம். முன்னாடி வந்து நம்ம நாட்டுக்கோழி பண்ணை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்போங்க. அடுத்து வந்து சிறுவடை, இவர் நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிறுவடை கோழிகள் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது, சிறுவடை வளர்த்துறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் ஒன்றும் பார்க்கறது இல்லை, காட்டுக்கோழி மாதிரி சுற்றிட்டு இருக்குது அப்படின்னாரு. எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த பழைய காலத்தில் இருந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் அது வாழ்ந்துட்டுருக்கு, நம்ம கூண்டு அதெல்லாம் கொடுக்காம அது எப்படி இருக்கணுமோ இயற்கையாக வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் அண்ணாட்ட ரொம்ப எனக்கு பிடிச்சி போய் கேட்டால், கண்டிப்பாக சொல்லுங்கண்ணா இதில் அதை பற்றி. வணக்கங்கண்ணா, உங்கள் பேர், நான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் கரெக்டான லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். நாமக்கலுக்குன்னு நாமக்கல் பக்கத்தில் கோனூர் கந்தம்பாளையம் அப்படிங்கிற ஊருக்குன்னு, சரிங்க, இந்து நாட்டுக்கோழி பண்ணையில் தான் இருக்கும். எனக்கு வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் லேண்டு முன்ன பண்ணி இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒன்லி பெருவடை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்க. வீட்டு யூஸிக்கோசரி எங்களால் வந்து அந்த சேவல்லாம் 3 கிலோ 4 கிலோ வரும், எங்கள் வீட்டு யூஸ் ஏதாவது கெஸ்ட்டு வந்துட்டாவோ நாங்கள் சாப்பிட்றதுனா கூட அத்தை சோட்டு கோழி அடித்து எங்களால் சாப்பிட முடியாது. அதுக்கோசரம் பிரிப்பட்டு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 சேவல் ஒரு 4 ஃபீமேல் வந்து சிறுவடைனா ஒரு 800 கிராம் தான் அது முட்டை வைக்கும். 800 கிராம் முட்டை வந்துட்டு சேவலில் 1.5 கிலோ தான் அதுக்கு மேலே வெயிட் வராது. அதை எனக்கு ஒரு ஆசைப்பட்டு கொண்டாந்து விட்டோம். இயற்கையாகவே நாங்கள் வந்து அதை ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது, பாட்டுக்கு விட்டுருவோம். மரம் இருக்குது, ஆலாமரம் வேப்ப மரம் எல்லா மரத்தில் இருக்குது. ஈவினிங் ஆனால் மரத்தில் போய் ஏறிக்கும். பகல் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுனா அதுக்கு அதே என்ன பண்ணுன்னா போர் அங்கே இங்கே எல்லாம் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால வீடு கீடு எங்கேயாவது சந்து பொந்து போயிட்டு முட்டை வைக்கும். ஒரு 15 முட்டை 20 முட்டை கூட வைக்கும். சில நேரத்தில் 10 குஞ்சு 5 குஞ்சு கூட பொறிக்கும். அதே கூட்டிகிட்டு வரும், அதே கூட்டிகிட்டு போய் தோட்டத்துக்குள்ளே போயிடும். போயிட்டு அதே மீது கீறி பிடிச்சது போக வர கிட்டத்தட்ட எப்படி ஒரு கோழிக்கு வந்து ஒரு 5 குஞ்சு 6 குஞ்சு நிற்கும். சரி, இதே மாதிரி குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 குஞ்சுக்கு பக்கமே மேலே வெளியில் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு. 50 கோழிகள் 50 கோழிகள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு 4 கோழிகள் ஆரம்பிச்சது. ஆமாம், அப்போ அதெல்லாம் அதிகமாக விற்றுருப்போம், பட் அது பிடிக்கணும் பிடிக்கவும் முடியாது. எல்லாம் மரத்தில் மேலே ஏறி நின்றுக்கும். நம்ம நைட் டைம் மட்டும் தான் பிடிக்க முடியும். சிரமப்பட்டதா இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு 7-8 வருஷத்தில் கொஞ்சம் எனக்கு அதிகம் ஈடுபாடு அதில் கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து அது நம்ம அது ஒரு அதாவது அது தானாக வரும், அவ்வளோதான். அதே போகும், குஞ்சு பொறிக்கும், கூப்பிட்டு வந்து விட்டுரும். நான் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஏதாவது ஒரு கூண்டுக்குள்ளே இதை வச்சு அப்படியே கொஞ்சம் பிடிப்போம், அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழி வளர்த்துறோம் பண்ணுறோம் எல்லாம் இருக்கட்டும்ங்க, ஆனால் அதுக்குன்னு கேஜ் வச்சு பண்ணி அதை ரெடி பண்ணி அவ்வளோ பக்குவமாக பார்க்குறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது இயற்கை முறையிலேயே வருங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயற்கையாகவும் பண்ணலாம். பட் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுவும் இப்போ நம்ம வந்து வேறு எந்த பொருள் வளர்த்தா நமக்கு ஒரு 10 ரூபா பணம் வரணும் இல்லையா? ஆமாங்க, அதையும் பார்க்கணும் இல்லையா? சும்மா நம்ம வந்து ஷோகேஸ் மாதிரி வளர்த்தி கரெக்டுங்கண்ணா. இப்போ நம்ம முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே வந்து அந்த கோழிகள் வளர்த்துனா வந்து பணத்துக்காக வளர்த்தலைங்க, நம்மோட பயன்பாட்டுக்கோசரம் வச்சோம். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பணம் இன்னைக்கு அதுலேயும் நமக்கு தேவைப்படுதுக்குன்னு. ஓகே ஓகேங்க. அதுலேருந்து நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு 10 ரூபா மாதம் 2000 3000 விற்றோம்னா அது நமக்கு ஒரு இன்கம் தானே. கரெக்டுங்க. ஆனால் அதுக்கு நம்ம எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணாமல் கோழிகள் வந்து போயிட்டு வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருங்கண்ணே. நாய் பிடிக்கும், பூனை பிடிக்கும், காக்கா தூக்கிட்டு போவோம். சரி, இதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கட்டுக்குள்ளே கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணால் தாங்க அதில் ஜெயிக்க முடியும். ஆமாம், இருந்தாலும் வந்து பார்வை அப்படிங்கிறது நம்ம பார்வையில் இருக்கணும். தூங்கி எதிரிச்சா நம்ம பார்வையில் இருக்கணும். ஓகே, இருந்துச்சுன்னா ஜெயிக்கலாம். இல்லை, இப்போ நம்ம சிறுவடை கோழி வந்து இப்போ நம்ம தொழில் ரீதியாக பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து இல்லைங்க, வீட்டு யூஸுக்கு பண்ணிக்கலாம். வீட்டு யூஸில் இன்னொரு மேட்ரு கேட்டிங்கன்னா, முதல்லாம் ஒரு ஃபேமிலியில் எடுத்துட்டிங்கன்னா 6 பேர் 7 பேர் 8 பேர் 10 பேர் இருப்போம், அதுக்கு பெரிய பெருவடை தான் செட் ஆகும். இன்னைக்கு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் இருக்கான், அதுக்கு வந்து சிறுவடை பெஸ்ட்டு. இப்போ இருக்கிற காலத்துலன்னா இன்றைக்கி ஆட்டுக்கறி எடுத்து 700-800 ரூபா வருது. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு 700 கிராம் ஒரு குஞ்சை பிடிச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து வீட்டு யூஸுக்கு பெஸ்ட்டு. இப்போ மெயினாக என்னென்னா, இப்போ நாட்டுக்கோழிகள் வந்து கிடைக்கிறது வந்து சுத்தமான நாட்டுக்கோழி கிடைக்குதா இல்லைன்னா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படின்னு இருக்கும்போது
இந்த மாதிரி சிறுவடை வந்து உங்களுக்கு வந்து கறியும் டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதாங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இப்படி போய் வெளியே சுற்றிட்டு வருது, நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதுனா இவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக அடைய வைக்கிறது எதுவுமே கிடையாது. நாங்கள் ஆனால் அது மெயின்டெனே கிடையாது கண்ணு, இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, எல்லாம் சுற்றிக்கிட்டு தான் தெரியும். அங்கங்கே அங்கங்கே குச்சிக்காடு தீவனக்காடு அங்கங்கே சுற்றிக்கி சாயங்காலம் பார்த்தோம்னா எல்லாம் ஒரு ஒரு லொக்கேஷனில் வரும், வந்து ஒவ்வொரு மரத்தில் அதை பெரிய ஏறிக்கும் ஏறிக்கும். தீவனம் போடுறதுங்கன்னா தீவனமே கிடையாது, நாங்கள் போட மாட்டோம், சுத்தமாக சுத்தமாக தீவனமே கிடையாது. தீவனம் போடுறதே கிடையாது, காட்டுக்குள்ள இவ்வளோ தோட்டம் இருக்குல்ல கண்ணா, இந்த சிறுவடைக்கு வந்து தீனியே கிடையாது, தீனியே கிடையாது, மேஞ்சு துணி கிடையாது. அதே தான் கொஞ்சம் தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தோட்டத்துக்குள்ளே தீவன காடுக்குள்ள கொஞ்சம் போயிடும், குச்சி காடுக்குல பாதி வந்துடும், அந்த பக்கம் காடு இருக்குது அந்த பக்கம் போயிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 200-300 அடிக்கு தூரம் கூட போயிடும், போயிட்டு மேஞ்சிட்டு வந்துடும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி இப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு நோய் வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்லை என்ன? இல்லை ஓரளவுக்கு நான் தான் 24 இங்கே தான் இருக்கிறோம், நான் சிறுவடைக்கு நோய் வர்றது கிடையாது இதுவரை வந்து நான் பார்த்ததும் இல்லை. இதுவரை வந்து நான் உங்களை உங்கள் என்ன ஆமாம் ஆமாம் ஆனால் வருதுன்னு சொல்கிறாங்க நிறைய வரும் 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 அதுக்கு வந்து வருதுன்னா இந்த இது மாதிரி கெமிக்கல் கலந்த ஏதாவது உணவு தானியங்கள் போட்டிங்கன்னா வரும். அப்போது இயற்கையாக வளர்த்துனா வந்து எதுவுமே வராதுன்னு சொல்லுங்க. இல்லை இயற்கை அந்த ஹைட்ராப் சொட்டு மருந்து போட்டாகணும் கம்பல்சரி, நாங்கள் சொல்லிடுவோம். இப்போ சிறுவடைக்கே சொட்டு மருந்து நாங்கள் போட முடியாது, அதை பிடிக்க முடியாது என்னால். ஓகேங்க. நான் அது போடுறது இல்லை, நான் போடுறது இல்லை. ஆனால் இருந்தாலும் நோய்கள் வந்து வரல. நான் இல்லை நான் என்னோட பெருவடைக்கு வந்து நான் A to Z வரைக்கும் எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணு பெருவடைக்கு பண்ணிடுங்க. இப்போ சிறுவடை சிறுவடைக்கு என்னால் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் அதே தான், அது ஒரு எங்களுக்கு கான்செப்டே கிடையாதுங்க. அதாங்க அது அதே இப்போ தானாக பொறுக்கி குஞ்சு பிறகு நோய் வியாதி வரைக்கும் வந்ததில்லை. வியாதி ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின் காரணம் தூ அந்த குஞ்சு ஒரு நாள் குஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா கரையாம் போய் சாப்பிடும். கரையாம் எந்த குஞ்சு வந்து கரையாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டாவே கிட்டத்தட்ட எதிர்ப்பு சக்தி பாடியில் ஃபுல்லாக ஏறிடும். கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு அந்த தாய்க்கோழி வந்து கரையானத்தான் பொறிக்கொண்டு கொடுக்கும். கரெக்ட். இப்போ இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோங்க. இயற்கை முறையில் வளர்த்தும் போது ஒன்று வந்து நம்ம கோழிகளை வந்து கூண்டுக்குள்ளே அதோட கழிவுகளோட சேர்த்து வச்சா வந்து நோய் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இங்கே வந்து அதை தவிர்க்கு. இயற்கை முறையில் வரும்போது அதே மரத்தில் மரத்தில் ஏறிக்கு அது பண்ணும்போது அந்த கழிவுகளோட டெய்லி உட்கார்றதில்ல, பக்கத்தில் பக்கத்தில் வந்து உட்கார்றது கிடையாது. உட்கார்ந்தாலும் என்ன சொல்ல அந்த வேஸ்டேஜ் வந்து இருக்கிறது கிடையாது, அது ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ அது நோய் வாய்ப்புப்படுறதுக்கு வந்து ஒரு 75% ஒரு 75% வந்து தவிர்த்துடலாம். அதுக்கு மேலே வர்றதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தாலும் 75% வந்து தவிர்த்துடலாங்க. அடுத்து ரெண்டாவது இயற்கை உணவுகளை வந்து உண்ணுது. இயற்கை நம்ம எந்த வந்து எக்ஸ்ட்ரா உணவோ இல்லை வேறு சொல்கிற மாதிரி கெமிக்கல் கலந்த உணவோ எதுவுமே போடுறது கிடையாது, அதுவாக போய் மேய்ஞ்சிட்டு அதுவாக வர்றதுனால நோய் வாய் வர்றதுக்கு இந்த ரெண்டு காரணத்தினாலேயே நோய் வாய் வர்றது வந்து தவிர்த்துருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேறு கோழிகள் இங்கே வந்து வெளியே இல்லை. இயற்கையை சார்ந்து வாழ்கிறவனுக்கு பிரச்சனைகள் கம்மி கம்மி. இப்போ இந்த கோழிகளை இயற்கையை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கு, அதனால் வந்து இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போது எனக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இயற்கை முறையில் அதோடய வாழ்க்கை அதை விட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதை மெயின்டைன் பண்ணிக்கும். என்ன ஒரே ஒரு இதில் என்ன எனக்கு டிராபேக்காக தோணுதுங்கன்னாங்கன்னா இந்த பாம்பு கீரி நாய் பூனை இதுக்காக போனால் என் வீட்டில் எத்தனை பாம்பு இருக்கணும். அதான் அந்த பக்கம் கேஜி செட்டு கோழி பண்ணேன், இங்கே புறா செட்டு புறா செட்டு இது வரைக்கும் நான் வந்து பாம்பு கண்ணில் கூட பார்க்க மாட்டோம். சரிங்க. எட்ட ஏதாவது கிணத்துல கிணத்துல வரும், அப்படியே வந்தாலும் அப்படியே வந்துட்டு போயிடும், அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. பண்ணக்குள்ளே வரும், பண்ணக்குள்ளே வந்தாலும் நாங்களாம் ஒன்று கண்டுக்கவே மாட்டோம், பிடிச்சி ஏதாவது பண்ணி கட் பண்ணி விட்டுருவோம் நாங்கள் அவ்வளோ. ஓகே ஓகே. அதாவது அதெல்லாம் வரத்தான் செய்யும், நம்ம பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியதான், அதான் வேறு வழி இல்லை. அப்போ அப்படின்னு இருக்கும்போது இல்லை கோழிகளுக்கு சொல்கிறேன், நம்ம அந்த மாதிரி வளர்த்தும் போது வந்து இது ஒன்று மட்டும்தான் டிராபேக்கே தவிர மற்றபடி வந்து அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை கிடையாது. இன்னொன்று என்னென்னா குஞ்சுகளை வந்து பக்குவமாக பார்க்க முடியாது, ஆனால் இயற்கை முறையில் வருது. ஆனால் அந்த கோழிகளெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா உண்மையிலே சொல்றேங்க நம்மளுக்கு அதுல இருக்கிற சக்தி கிடைக்கிற சக்தி வந்து வேற எந்த கோழிகளிலுமே கிடைக்காது. உண்மைதான், நீங்களே சொல்றீங்க பெருவடை வளர்த்துறீங்க, அது வளர்த்தும் போது சிறுவடை வந்து வெளியே சுத்திட்டு இருக்கு. நீங்க சாப்பிடணும்னா உங்க குழந்தைங்களுக்கு எது கொடுப்பீங்க? சிறுவடை தாங்க அண்ணன். சிறுவடைனா அப்போ எங்களுக்கு மிடில் கிளாஸ் சின்ன ஃபேமிலி தான். இல்லை இல்லை எங்களுக்கு என்ன கேட்குறேன்னா அது ஓகே, எதில் வந்து நல்ல சத்து இருக்குன்னு நினைக்கிறேன் சிறுவடை தான் சாப்பிடுவோம், வெளியே சாப்பிடுவோம் சிறுவடைனால அது இயற்கை சிறுவடை தான். அது கெஸ்ட் வந்துட்டால் கூட ரெண்டுங்கிற இன்னொன்று சேர்த்து போட்டு போடுவோம். அதுதான் சிறுவடை தான் வந்து யாராக இருந்தாலும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது என்ன காரணம்னா அது இயற்கை டேஸ்ட்டு மனம் மனம் சுவை இயற்கையோட இயற்கையை நம்ம வீட்டில் இன்றைக்கெல்லாம் பிராய்லரு மற்றதெல்லாம் குழம்பு வச்சா பக்கத்து வீட்டுக்கு வாசம் வராது வராது. ஆனால் நான் சிறுவடை பொறுத்த வரைக்கும் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு கொதிக்கி கொதிக்கி கிட்டத்தட்ட அந்த ஊரே கிட்டத்தட்ட வாசம் வரும். ஊருன்னு சொன்னால் அப்புறம் அதனால் வந்து ஊர் சொல்கிறதுன்னா ஒரு சுற்றி போட்டு நாலு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அந்த வாசம் வாசம் வரும்
தெரியாது. ஒரு நாலு கோழி வாங்கி விட்டுட்டு இருந்து அது வந்து அது பாட்டில் இயற்கையாக சுற்றிட்டு இருக்கட்டும், நம்மளுக்கு அதுலேருந்து எந்த இது தேவையில்லை அது இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வேணால் உங்களுக்கு கோழிகள் கிடைக்கலாம். பட் இப்படியும் கோழிகள் வளர்த்தலாம், கோழிகள் இருக்குது. சிறுவடை கோழிகள் ஒரு காட்டு கோழிகள், அதோடய இயற்கை முறையில் காட்டு கோழிகள் மாதிரி சுற்றிருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஆனால் எனக்கு வந்து இது நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது இயற்கை முறையில் சுற்றிருக்கனால ரொம்ப சந்தோஷம். அதனால தான் வந்து நான் இல்லை மேக்ஸிமம் நானே பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்தாங்கன்னு இருக்கும், இயற்கை சார்ந்தாத்தான் வச்சுருக்கேன். ஆனால் அண்ணாவே கேட்டார், அதில் ஒன்றுமே இல்லையப்பா, அதே வெளியே சுற்றிட்டு அதில் என்ன வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னாரு. ஆனால் எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருந்தது, ஏன்னா அது அது மாதிரி இருக்குல்லங்க, நம்ம நம்ம மனுஷன் என்ன வந்து என்ன மாதிரி இருக்க விடு அப்படிங்கிறோம். ஆனால் 100 பேர் லைக் பண்ண அதில் 2 பேர் 3 பேர் அதில் கிளிக் ஆச்சு அவன் சக்ஸஸ் பண்ண அது பெரிய விஷயம். பிஸ்னஸ் சக்ஸஸ் தான், சக்ஸஸ் பண்ணாமல் இருந்தேன்னா நான் இப்போ 23 வருஷத்துக்கு முன்னாடி 2 கோடி கொண்டுகிட்டு வந்து 1000,000 கோடி நல்லா செய்ய முடியும். இல்லை இது ஓகேங்க, நான் சிறுவடையும் சொல்கிறேன். எல்லாம் ஒன்று தான், நீ போகிற பாதை தெளிவாக இருக்கட்டும், உன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி போய்கிட்டே இரு, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாங்க, இதெல்லாம் நல்ல ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோ. லட்சியம் நீ உன்னுடைய லட்சியங்கள் என்ன, பல பேர் பலமே ஏற்று நான்லாம் அந்த 2 கோடி வளர்த்தும் போதெல்லாம் நான் ஒரு 300-400 கோடி இருக்கும் போதெல்லாம் என்னைக்கு துப்பிட்டு வந்தான். சில பேர்லாம் என்ன இதை போய் கொண்டுகிட்டு இருக்காங்கண்ணா. ரெண்டு விஷயத்தை இதில் பார்த்துருக்குங்க, ஒன்று சிறுவடையோட வாழ்வியல், அடுத்து வந்து அண்ணா எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம சின்ன பசங்க, அதாவது நம்மளை மாதிரி பசங்களாம் எடுத்துக்கிட்டால் பின்னாடி வந்து யூஸாக இருக்கும். என்ன கரெக்டு தானுங்க கண்ணு, என்கிட்ட வந்து ஒரு 100 கஸ்டமர் வந்தாருன்னா 10 பேர் ஜெயிப்பாங்க. அந்த 10 பேர்த்த மட்டும் நான் வாழ வச்சுன்னு எனக்கு போதும், நான் ஜெயிச்சிருவேன் ஆட்டோமேட்டிக்காக. அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். கரெக்ட், உங்கள் கஸ்டமர் ஃபஸ்ட் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை எப்போ பண்ணாலும் என்னை தொல்லை பண்ணணும்னு சொல்லுவேன். என்னை தொல்லை பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிச்சிடலாம். அப்போ அந்த 90 பேர் உங்களை தொல்லை பண்ண தொல்லை பண்ணணும். ஆமாம், தொல்லை பண்ணுறதை நீ ஜெயிச்சிருவான். 90 பேர் தொல்லை பண்ணலை, இப்போ பண்ணலை, அதை பண்ணாதான் தோற்றுட்டு தோற்றுருவாங்க, பண்ணணும் ஜெயிச்சிருவாங்க. ஓ, ஏன்னா நாங்கள் தான் பல்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதே அதே அதே, இப்போ நாங்கள் வந்து 6 எடுத்துகிட்டு போனால் கூட 1 வீஸ் கிடையாது, அந்த கோழி விற்கிற வரைக்கும் எனக்கு கூப்பிட சொல்லுவோம். ஒன்லி மார்க்கெட்டிங் நீ பார்த்துக்கணும், அது நான் போக மாட்டோம்ல. வளர்த்து தந்துடுவோம், வளர்த்து, அதாவது அந்த கோழிக்கு ஏதாவது பிரச்சனைனா சொன்னீங்கன்னா நாங்கள் டக்குன்னு சொல்லுவோம். நான் மார்க்கெட்டிங் இருந்தால் மட்டும் கோழி வளர்த்து, அது வந்து நீ அது உங்களுடைய திறமை, எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது, அதான் நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதான் மார்க்கெட்டிங் உங்களோட திறமை, அழிக்க தெரிஞ்சவ அம்பானி கண்ணு, அழிக்க தெரிஞ்சவ அம்பானி, எல்லாம் எந்த தொழில் பண்ணாலும் சரி அழிக்க கற்றுக்கிட்டு அம்பானி, அழிக்க கற்றுக்காத அந்த தொழில் அவனால் செய்ய முடியாது. உற்பத்தி பண்ணுறது ஈஸி, ஈஸி, அது வெளியே கொண்டு போகிறது கஷ்டம். மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு அந்த மார்க்கெட்டிங் லெவலில் மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு நீ வந்து 5-6 தடவை தோக்கணும். நீ எடுத்தோடனே வந்து ஜெயிச்சிட்டின்னு உன்னால் 2வது மார்க்கெட்டிங் ஃபுல் லாக் ஆகிடும். சரி சரி சரிங்க, இந்த 5-6 தடவை தோற்று போய் அந்த மார்க்கெட்டிங் கண்டுபிடிச்சி உள்ளே போத்துட்டு நீ தான் ஜெயிச்சிடலாம். ஓகே ஓகேங்கண்ணா, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்துருக்குறோம். அடுத்து வந்து அப்படியே பின்னாடி காமிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய புறா கூட பாருங்கள், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.